பார்த்திபன் கனவு நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். சேனாதிபதி பரஞ்சோதி வர்றாரு அப்படிங்கிற தகவலை நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி குந்தவி கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே நானும் பரஞ்சோதியை வந்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உறையூர் மண்டபத்திலிருந்து எப்போ அந்த சேனாதிபதி பரஞ்சோதி வருவாரு அப்படிங்கிற ஆவலோட காத்துட்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி குந்தவி கிட்ட வந்து சொல்றாரு, அங்க பாரு குந்தவி, சிவிகை வருது, என்னுடைய அருமை சிநேகிதர் வர்றாரு, பல்லவ சேனாதிபதி வர்றாரு, சளுக்கரை முறியடித்து புலிகேசியை கொன்ற மகாவீரர் வர்றாரு, உறையூருக்கு இப்ப நம்ம வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு அப்படின்னு சொல்றாரு நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி. சிவிகைய கீழே இறக்குறாங்க. சிவிகையிலிருந்து விபூதி ருத்ராட்சம் எல்லாம் தரிச்சுட்டு ஒரு பெரியவர் இறங்குறாரு. அவர் கூட ஒரு மூதாட்டியும் வர்றாங்க. அந்த பெரியவர் அரசே அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை நோக்கி விரைஞ்சு வர்றாரு. சக்கரவர்த்தியும் அவரை பார்த்த உடனே சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்திலிருந்து விரைவா கீழே இறங்கி போறாரு. கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கை கூப்பி அப்படியே வணக்கம் சொல்ற மாதிரி நிக்கிறாங்க. ரெண்டு பேருடைய கண்கள்லையுமே நீர் ததும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அப்போ ரெண்டு பேருடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீர் பெருகி அருவி மாதிரி ஓட ஆரம்பிச்சது. சக்கரவர்த்தி சேனாதிபதி பரஞ்சோதியை பார்த்து, உறையூருக்கு நான் இப்ப வந்தது எவ்வளவு அதிர்ஷ்டம், இல்லனா உங்களை பாத்திருக்க முடியுமா, நீங்க என்ன அடியோட மறந்துட்டீங்க, காஞ்சிக்கு வர்றதே இல்லையே அப்படிங்கிறாரு. அரசே, நான் உங்களை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதி. அதை கேட்ட உடனே சக்கரவர்த்தி சேனாதிபதி அப்படின்னு கூப்பிடுறாரு. பிரபு, என்ன அப்படி அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதி. அதை கேட்ட உடனே சக்கரவர்த்தி பரஞ்சோதி அப்படின்னு கூப்பிடுறாரு. அது என்னுடைய பூர்வ ஜென்ம பெயர், இப்போ அந்த பெயரை கேக்குறதுக்கும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. அப்போ உங்களை நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேக்குறாரு ராஜா. உடனே பரஞ்சோதி அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுல எத்தனையோ பெரிய மகான்களாகிய சிவபக்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொண்டு புரியக்கூடிய சிறு தொண்டன் நான், அதனால என்ன சிறு தொண்டன் அப்படின்னே கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. சக்கரவர்த்தி நரசிம்மவர்மர் அதை கேட்ட உடனே, எனக்கும் உங்களை மாதிரி தொண்டு புரியக்கூடிய சிறு தொண்டரா மாறணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் இந்த நாட்டுக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குதே அப்படிங்கிறாரு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சதுனால ஒரு மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த நாள் இனிதான் முடிஞ்சிருச்சு. ராத்திரி பொழுது ஆகிருச்சு. உறையூர் நகர்ல முழுக்க ஒரு நிசப்தம் தான் இருந்தது. வீதி முனையில கல் தூண்கள் மேல எரிஞ்சுகிட்டு இருந்த அகல் விளக்குகள் கூட ஒவ்வொன்னா அணைய ஆரம்பிச்சிருச்சு. உறையூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நடுவுல காவிரி நதி போயிட்டு இருந்தது. அந்த காவிரி நதிக்கு மேலையும் காரிருள் தான் படர்ந்திருந்தது. அந்த காரிருள்ல காவிரி நதியின் ஓரமா தண்ணீரை கிழிச்சுக்கிட்டு படகு போகக்கூடிய ஒரு சலசலப்பு சத்தம் மட்டும் கேக்குது. கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா அந்த படகு கிழக்குல இருந்து மேற்கு கரையோரமா போயிட்டு இருக்குது. ஒரு சின்ன படகு. அந்த படகுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறது மங்களா தெரியுது. கரையில இருந்துட்டு இன்னொருத்தர் படக கயிறுனால இழுத்துட்டு போறதும் தெரியுது. இன்னும் கொஞ்ச தூரம் நெருங்கி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். கரையிலிருந்து படக இழுத்துட்டு போறது படகோட்டி பொன்னன், படகுல உட்கார்ந்துருக்கிறது வள்ளி. வள்ளியுடைய கையில ஒரு சின்ன கூடை இருக்குது. அதுக்குள்ள ஒரு அகல் விளக்கு மினுக்கு மினுக்குன்னு ஒளி வீசிக்கிட்டே இருக்கு. அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு வள்ளி தன்னுடைய சேலை தலைப்புனால மறைச்சிட்டு ஜாகிரதையா அதை எடுத்துட்டு வராங்க. படகு இப்படி போயிட்டே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த படகுக்கு பின்னாடி ஒரு 300 அடி தூரத்துல ஒரு நெடிய உருவம் வந்துட்டு இருக்கிறதும் தெரிஞ்சுது. படகு நிற்கும் போதெல்லாம் அந்த உருவமும் நிக்குது. படகு மேல போகும்போது தொடர்ந்து அந்த உருவமும் வந்துட்டே இருந்தது. கொஞ்சம் நெருங்கி பார்த்தோம்னா இந்த உருவமும் நமக்கு தெரிஞ்ச ஒரு மனிதனின் உருவம் தான் அப்படின்னு தெரியும். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாரப்ப பூபதி. பொன்னனின் படகை நள் நிரவுல மாரப்ப பூபதி தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி இன்னும் கொஞ்ச தூரத்துல அதே நதிக்கரை ஓரமா இன்னொரு உருவம் சத்தம் செய்யாம வந்துட்டு இருந்தது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜடாமகுடம் தரித்த சன்னியாசியின் உருவம். வேற யாரும் கிடையாது, போர்க்களத்துல பார்த்திபனுக்கு வரம் அளித்தவரும் பொன்னன் குடிசையில நாம பார்த்தவருமாகிய அதே சிவனடியார் தான். இப்படி பொன்னனும் வள்ளியும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி மாரப்ப பூபதி வந்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடி நம்ம சிவனடியார் வந்துட்டு இருக்கிறாரு. என்ன காரணத்துக்காக வர்றாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல. நள்ளிரவு ஆன உடனே பொன்னன் படகை நிறுத்தி ரொம்ப மெல்லிய குரல்ல, வள்ளி இறங்கு, வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. வள்ளி கூடைய ஜாகிரதையா எடுத்துட்டு படகுல இருந்து இறங்குறாங்க. பொன்னன் படகை அங்கிருந்த ஒரு மரத்தின் வேர்ல அப்படியே கட்டி வச்சிடுறாரு. ரெண்டு பேரும் கரைக்கு மேல போறாங்க. அங்க ஒரு பெரிய மதில் சுவர் இருந்தது. அந்த சுவர்ல ஒரு வாசலும் தெரிஞ்சது. அதனுடைய கதவு வந்து பூட்டி இருந்துச்சு. பொன்னன் அவருடைய மடியிலிருந்து ஒரு கொத்து சாவியை எடுத்து ஒரு சாவியினால அந்த பூட்டை திறக்கிறாரு. கதவை திறந்துட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே செண்பக பூமின் நறுமணம் கம்முன்னு வீச ஆரம்பிக்குது.
பாத்தியாவள்ளி செண்பகப்பூவின் வாசனைய இந்த அரண்மனை தோட்டத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி நீ வந்ததே கிடையாதே அப்படிங்கிறாரு பொன்னன். சத்தம் போடாத அப்படிங்கிறாங்க வள்ளி. பொன்னன் கதவை பூட்டிட்டு உட்புறமா போறாரு. ரெண்டு பேரும் அந்த செண்பக தோட்டத்துக்குள்ள புகுந்து போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பின் தொடர்ந்து மாரப்பு பூபதி வந்துகிட்டே இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவர் என்ன பண்றாருன்னா அந்த வாசல் கதவு பக்கத்துல வந்து கதவின் வெளிப்புறமா பூட்டிடுறாரு. அப்புறம் அவர் இறங்கி பொன்னன் மரத்தின் வேர்ல படகு கட்டியிருந்தாரு இல்லையா, அந்த படகை அவிழ்த்து அப்படியே ஆற்றோட மிதந்து போற மாதிரி செஞ்சிட்டாரு. மதில் சுவர் ஓரமா வேகமா நடந்து போயிட்டாரு. படகு கரையோரமா மிதந்து கொஞ்ச தூரம் போச்சு. அங்க சிவனடியார் பின்னாடி வந்துட்டே இருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. அவரு அதை பிடிச்சு நிறுத்துறாரு. அவர் நிறுத்தின இடத்துக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு வேர்ல அதை அப்படியே கட்டி வச்சிடுறாரு. படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னாடியே சிவனடியார் உட்கார்ந்துக்கிறாரு. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து அப்படியே என்ன நடக்குதுங்கிறத சிவனடியார் பாத்துட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த காவிரி ஆற்றுல நிறைய ஒளி வெள்ளம் தெரியற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா நிறைய படகுகள் வர ஆரம்பிக்குது. படகுல இருந்து நிறைய பேர் இறங்குறதும் தீவர்த்தியின் ஜோதியில பாக்கும்போது தெரியுது. இறங்குறவங்க யாருன்னா சிறு தொண்டர், அவருடைய மனைவி குந்தவி தேவி எல்லாரும் இருந்தாங்க. சக்கரவர்த்தியின் பிரதிநிதியா உரையுரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த தளபதி அச்சுதவர்மரும் வந்திருக்காங்க. ஆனா நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி மட்டும் வரல. படகுல இருந்து எல்லாரும் கரையில இறங்கிய சமயத்துல சிவனடியார் அந்த மரத்தின் மறைவுல நல்லா மறைஞ்சுகிட்டாரு. அவர் மூச்சு விடக்கூடிய சத்தம் கூட அப்ப வெளியே கேக்கல. அந்த கும்பல் அப்படியே உறையூர் நகரத்துக்குள்ள புகுந்து மறைஞ்சிருச்சு. சிவனடியார் மரத்தின் மறைவுல இருந்து இப்ப வெளியே வந்து நதிக்கரையில படகுக்கு பக்கத்துல உட்கார்றாரு. எதனால சிவனடியார் வந்து இப்படி காத்துட்டு இருக்கிறாரு? பொன்னனும் வள்ளியும் அந்த கதவை திறந்துட்டு உள்ள எங்க போறாங்க? அவங்க ரெண்டு பேரையும் மாரப்பு பூபதி எதுக்காக தொடர்ந்து வர்றாரு? இப்படி நிறைய சந்தேகங்கள் வருது இல்லையா. அதுக்கான விடை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். பொன்னன், வள்ளி, மாரப்பு பூபதி எல்லாருமே நரசிம்மவர்ம சக்கரவர்த்திய சந்திச்சு பேசினதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாரப்பு பூபதி அந்த அரண்மனையை விட்டு வெளியே வர்றாரு. வரும்பொழுதே அவருடைய மனசுல வந்து ஒரு சோர்வும் சோகமும் இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டும் நமக்கு ஒரு முக்கியமான பதவி ராஜா கிட்ட இருந்து கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. பார்த்திப மகாராஜா போர்க்களத்துல இறந்து ஏறக்குறைய 7 வருஷம் ஆகிருச்சு. அந்த போர்ல பார்த்திபனோட கலந்துக்கவே இல்லை மாரப்பு பூபதி. அப்படி அவருக்கு எதிராக செயல்பட்டதுக்காக கண்டிப்பா நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி ஒரு நல்ல பதவி கொடுப்பாரு, உறையூர் சிம்மாசனம் கிடைக்கும் அப்படின்லாம் கனவு கோட்டை கட்டிட்டு இருந்தாரு. ஆனா அது எதுவுமே நடக்கல. அப்படி நடக்கலனாலும் அவருக்கு நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி மேல இருந்த பக்தி விசுவாசம் குறையவே இல்லை. பல ஆண்டுகளா காத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்னைக்காவது நம்மளை பத்தி புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காகவே பல கெட்ட செயல்களை செஞ்சுட்டே இருக்கிறாரு. இப்ப சமீபமா விக்ரமனினுடைய சதி ஆலோசனையை பத்தி தெரிஞ்ச உடனேயே பல்லவ தளபதி அச்சுதவர்மன் கிட்ட உடனே போய் தெரியப்படுத்திட்டாரு. அதனால அந்த சதி ஆலோசனைய முளையிலே கிள்ளி எறியவும் முடிஞ்சது. இதுக்கப்புறமாவது தன்னுடைய சேவைக்கு தகுந்த சன்மானம் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு மாரப்பு பூபதி நம்பிட்டு இருந்தாரு. அவர் நினைக்கிறது எல்லாமே உறையூர்ல இருந்துகிட்டே பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டிக்கிட்டு உறையூரை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான். அந்த பதவி உடனே கிடைக்கலனாலும் அவர் இதுக்கு முன்னாடி வகித்துக்கிட்டு இருந்த சேனாதிபதி பதவியாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா என்ன நடந்துச்சு, சக்கரவர்த்தி மாரப்பு பூபதி மேலேயே சந்தேகப்பட்டுட்டாரு. மாரப்பு பூபதி நினைக்கிறாரு, கேவலம் ஒரு ஓடக்காரன் அவனுடைய பொண்டாட்டி, இவங்க முன்னிலையில சோழ நாட்டு பட்டத்துக்கு உரியவனாகியனா அவமானப்பட நேர்ந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுறாரு. இதெல்லாம் நினைக்கும் போது மாரப்பனுடைய நெஞ்சே வெடிச்சுடுற மாதிரி இருந்தது. என்ன உலகம் இது, என்ன வாழ்வு இது அப்படின்னு உலகத்தையே வெறுக்கக்கூடிய வழியில அவருடைய மனம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. எங்க போறோம், என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாம ஒரு சிந்தனையே சரியில்லாத மாதிரி குதிரைய போன போக்குல ஓட விட்டு ஓடிட்டே இருந்தாரு. அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச தூரம் அப்படியே சுத்திட்டு கடைசி காவேரி கரை ஓரமா வர்றாரு. காவேரி கரை சாலையோட கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கிறாரு மாரப்பு பூபதி குதிரையில. உறையூர் கோட்டை வாசல தாண்டி அவர் கொஞ்ச தூரம் உள்ள போகும்போது நிறைய தீவர்த்திகளோடவும் நிறைய வாத்திய முழக்கங்களோடவும் ஒரு கூட்டம் வர்றத பாக்குறாரு. கூட்டத்துக்கு மத்தியில சிங்க கொடி பறக்கிறதையும் கவனிக்கிறாரு. ஒருவேளை சக்கரவர்த்தி தன்னுடைய பரிவாரங்களோட வர்றாரோ அப்படின்னு நினைச்சு குதிரையிலிருந்து இறங்கி சாலை ஓரமா அடக்க ஒடுக்கத்தோட நின்னுட்டே இருக்கிறாரு மாரப்பு பூபதி. கூட்டம் பக்கத்துல வந்த போதுதான் தெரியுது அதுல சக்கரவர்த்தி இல்ல அப்படிங்கறதும். தளபதி அச்சுதவர்மனும் அவருக்கு பக்கத்துல மொட்டையடிச்ச தலையோட ஒரு சாமியாரும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சது. அந்த சாமியார் நல்ல திடஹாத்திரமான தேகத்தோட முகத்துல ஒரு மாதிரி தேஜஸ் உடையவரா இருக்கிறாரு. அவர் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும், சிறு தொண்டர் தான். ஆனா மாரப்பு பூபதி என்ன நினைக்கிறாருன்னா, இவர் யாரு, இவர் தான் அந்த ஜடாமகுடதாரியான கபட சன்னியாசியோ அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல தளபதி அச்சுதவர்மன் மாரப்பு பூபதிய பாக்குறாரு. பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட்டு சிறு தொண்டர்கிட்ட, அடிகளே இவன் யாருன்னு தெரியுதா,
பார்த்திப மகாராஜாவின் சகோதரன் மாரப்பு பூபதி அப்படின்னு சொல்றாரு தளபதி. சிறு தொண்டர் மாரப்பனை ஏற இறங்க பார்த்துட்டு, அப்படியா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்துல இவனை பார்த்துருக்கிறேன், இப்போ அடையாளமே தெரியல அப்படிங்கிறாரு. விக்ரமனினுடைய சதி ஆலோசனையை கண்டுபிடிச்சு சொன்னது பூபதி தான். ஆனாலும் சக்கரவர்த்திக்கு ஏனோ இவன் மேல கொஞ்சம் கூட தயவு பிறக்கவே இல்லை அப்படிங்கிறாரு அச்சுதவர்மர். சிறு தொண்டர் எதுவும் சொல்லாம ஒரு தடவை மேலையும் கீழையும் மாரப்பனை பார்த்துட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பல்லக்கு பின்னாடி வர்றத பாக்குறாரு மாரப்பு பூபதி. பல்லக்குல யார் இருப்பாங்க, ஒருவேளை சக்கரவர்த்தியின் திருமகள் குந்தவி இருக்கலாம் அப்படின்னு மாரப்பன் யூகிச்சுக்கிட்டு அவசரமா விலகி போறதுக்கு தொடங்குறாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பல்லக்கு நிக்குது. பூபதி அப்படின்னு ஒரு பெண் குரல் கேக்குது. மாரப்பன் திரும்பி பார்த்த உடனே பல்லக்குல பூரண சந்திரனை ஒத்த முகத்தை உடைய குந்தவி தேவியும் பக்கத்துல சிவபக்தியே உருவம் கொண்ட மாதிரி ஒரு மூதாட்டியும் இருக்கிறத பாக்குறாரு. குந்தவி தேவி தான் தன்னை கூப்பிடுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மாரப்பனோட உள்ளத்துல வியப்பும் மகிழ்ச்சியும் கலந்த மாதிரி ஒரு சந்தோஷம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பல்லக்கு பக்கத்துல போய் குந்தவிய பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் ஒரு கூச்சத்தினாலையும் தயக்கத்தினாலையும் நிமிந்து பார்க்க முடியாத மாதிரி தரையவே பார்த்துட்டு இருக்கிறாரு. குந்தவி மாரப்பு பூபதிய பார்த்து, பூபதி, இன்னைக்கு என்னுடைய அப்பா உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாரு, அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். உன் பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த போலி வேஷதாரி சிவனடியார் இருக்கார் இல்லையா, அவரை மட்டும் நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிரு, அப்புறம் உன்னோட கட்சியில நான் இருப்பேன் அப்படின்னு குந்தவி ஒரு மாதிரி அனுதாபம் நிறைஞ்ச குரல்ல சொல்றாங்க. கேட்ட உடனே மாரப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மன கிளர்ச்சி உண்டாகிருச்சு. அதல பாதாளத்துல இருந்து ஒரேடியா சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அம்மணி, உங்க சித்தம் என்னுடைய பாக்கியம், அந்த போலி சிவனடியாரை கண்டுபிடிக்காம இனிமே நான் ஊனுறக்கம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷம், கண்டுபிடிச்சதும் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு குந்தவி தேவி பல்லக்கை மேல செலுத்திட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பல்லக்கும் பரிவாரங்களும் போன உடனே மாரப்பு பூபதி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, எப்படியாவது அந்த சிவனடியார கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது, அவர் எங்க இருக்கிறாரு, என்ன செய்யறாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியும், கண்டிப்பா பொன்னனுக்கும் வள்ளிக்கும் தெரிஞ்சிருக்கும். பொன்னனையும் வள்ளியையும் பின்தொடர்ந்து போனோம் அப்படின்னா நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் அந்த போலி சிவனடியார பத்தி அப்படிங்கிற எண்ணம் மாரப்பு பூபதி மனசுல உண்டாகுது. பொன்னனும் வள்ளியும் இப்ப எங்க இருப்பாங்க, உறையூர்ல இருந்து கிளம்பி கண்டிப்பா வள்ளியினுடைய தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அதனால அங்க போனா பொன்னனையும் வள்ளியையும் பிடிச்சிடலாம், அவங்கள பின்தொடர்ந்து போனா அந்த சிவனடியார கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு மாரப்பு பூபதி. வள்ளியருடைய தாத்தா வீடு கம்மாள தெருவுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கம்மாள தெருவை நெருங்கி போயிட்டு இருக்கிறாரு மாரப்பு பூபதி. திடீர்னு பேய் பிசாச பார்த்த மாதிரி ஒரு கணம் அப்படி அதிர்ச்சியாகி நின்றுட்டாரு. என்ன காரணம்னா, அங்க ஒரு அகல் விளக்கின் வெளிச்சத்துல ஒரு உருவத்தை பாக்குறாரு. அந்த உருவம் அவர் அடிக்கடி பார்த்த அந்த போலி சிவனடியாரின் உருவம் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்த அடுத்த கணம் அகல் விளக்கு அணைஞ்சிருச்சு, முழுக்க இருட்டாகிருச்சு. எங்க போனாரு சிவனடியார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. ஆஹா, இப்படி கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அவர் எங்கேயோ போயிட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாரு மாரப்பு பூபதி. ஆனா அவர் எங்க போவாரு, கண்டிப்பா பொன்னனையும் வள்ளியையும் பார்க்க தான் போவாரு, அதுக்காகத்தான் அந்த கம்மாள தெருவுக்கு வந்திருக்கிறாரு. அதனால பொன்னன் வள்ளி வீட்டுல போனோம்னா சிவனடியாரையும் சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பொன்னன் வள்ளி இருக்கக்கூடிய வீட்டை நோக்கி திரும்பவும் போக ஆரம்பிக்கிறாரு மாரப்பு பூபதி. வள்ளியினுடைய தாத்தா வீரபத்திர ஆச்சாரி வீட்டை வந்து அடையக்கூடிய சமயத்துல அந்த வீட்டுக்கு வெளியே தான் பொன்னனும் வள்ளியும் போறது தெரியுது. வள்ளி ஒரு கூடை வச்சிருக்கிறாங்க, அந்த கூடையில ஒரு அகல் விளக்கு இருக்குது. விளக்க அதனுடைய சேலை தலைப்புனால அப்படியே மூடிக்கிறாங்க. பொன்னன் முன்னாடி போறாரு, வள்ளி பின்தொடர்ந்து போறாங்க. இதை கவனிக்கிறாரு மாரப்பு பூபதி, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இவங்க ஏதோ ஒரு சதி தொழில் செய்ய தான் போறாங்க. அதுல இந்த சிவனடியாரும் சேர்ந்திருக்கிறாரு, அவர் முன்னாடி போகக்கூடிய இடத்துக்கு இவங்க பின்தொடர்ந்து போறாங்க அப்படின்னு மாரப்பன் தீர்மானிச்சுக்கிறாரு. சொல்ல முடியாத பரபரப்பும் உற்சாகமும் அவன் அப்படியே ஒரு புது மனிதனா செஞ்சிருச்சு. பொன்னனும் வள்ளியும் போன அதே வழியில அவங்க கண்ணுக்கு தெரியாத தூரத்துல மாரப்பன் கொஞ்சம் கூட சத்தம் கேட்காத மாதிரி நடந்து போறாரு. அந்த சந்து வழியா பொன்னனும் வள்ளியும் போய் காவேரி கரையை அடையறாங்க. அங்க ஒரு மரத்தின் வேர்ல ஒரு படகு கட்டப்பட்டிருக்குது. அந்த படகுல வள்ளி உட்கார்ந்துக்கிறாங்க, கூடைய படகுக்கு அடியில வச்சு பத்திரமா மூடிக்கிறாங்க. இதுதான் நம்ம போன அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா அந்த காட்சி. பொன்னன் படகு அப்படியே கயர் வச்சு இழுத்துட்டே போயிட்டு இருக்கிறாரு, உள்ள வள்ளி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க போற இடம் எது அப்படின்னா பார்த்திப மகாராஜாவினுடைய தோட்டம். கதவு திறந்துட்டு அவங்க உள்ள போறத பார்க்கும் பொழுது மாரப்பு பூபதி நினைக்கிறாரு, பொன்னனும் வள்ளியும் இந்த அரண்மனைக்குள்ள கொல்லைப்புறத்தின் வழியா நுழையிறது ஏதோ ஒரு கெட்ட காரியத்துக்காகத்தான். அநேகமா அந்த அரண்மனைக்குள்ள சிவனடியார் இருக்கலாம் அப்படி நினைக்கும் போது ஒரு விசித்திரமான எண்ணமும் மாரப்பு பூபதி மனசுல உண்டாகுது. ஒருவேளை பார்த்திப மகாராஜா போர்க்களத்துல இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியே பொய்யா இருக்குமோ
அவர் போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு ஓடி வந்து இப்படி சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டு விபரீதமான காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரோ அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் உள்ளேயே இருக்கட்டும், அதுக்குள்ள பக்கத்துல போய் ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரப்ப பூபதி கிளம்பி போறாரு. இதுக்கப்புறமா என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம்.